மதுரை மாவட்டம் பாஞ்சி கோயில் பாஞ்சி முனீஸ்வரர் கோயில் இங்க வந்து நம்ம தமிழ் சமுதாயத்தினுடைய குலதெய்வ கோயிலாக இருந்திருக்கு. தமிழ் குடும்பங்களுடைய குலதெய்வ வழிபாட்டு கோயிலாக இருந்திருக்கு. இது வந்து என் நேரமும் திறந்திருக்கக்கூடிய கோயில். இப்போ வந்து கொரோனாவுக்காக கோயிலை மூடி வச்சிருக்கிறாங்க. கொரோனா நம்மளே குழந்தை வழிபாட்டாளர்கள் தான். துன்பம் வந்தப்போ குழந்தை வீட்டுக்குலாம் போய் சுண்டுவோம், இல்லை நம்மளுடைய ஜீவனத்தை போய் சுண்டுவோம். நமக்கு கொரோனா வந்துருச்சு, சாமி முடிவெடுத்து வந்தால் கோயிலே மூடி வச்சிருக்காங்க. கோயிலே மூடி வச்சுருந்தா யாத்திரை போய். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னால் வந்து சமயக்கருத்துன்னு சொல்லி ஒரு சாமி இருக்கும். நடுவில் வந்து பின்னால் வந்து சமயக்கருத்து, அப்புறம் ஆண்டி சாமின்னு சொல்லி ஒரு சாமி இருக்கும். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நீண்ட நெடிய வரலாறு. மதுரை ஆண்ட பாண்டிய மன்னன் தான் வந்து சமாதி அடிச்சதாக சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து இது வந்து ஒரு 200 வருஷம் முன்னால் வந்து பூமியில் இருந்ததாகவும், ஒரு அம்மாவுடைய கனவில் வந்ததாகவும், அவங்க தோண்டி பார்க்க அந்த இடத்துல இருந்த சில ஒரு தவ நிலையில் ஒரு முன்னேறி இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து ஒரு தமிழ் தெய்வம் தமிழ்நாட்டு மக்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு குர்சக்திகள் ஜீவனை போலாமல் கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க குடிப்பாளைக்கு ஆளாகி குடும்பத்தை கவனிக்காமல் இருக்கிறாங்க. அதெல்லாம் இங்கே வந்து பார்க்கும்போது சாமி கும்பிடும்போது எல்லாமே சரியாயிருக்கு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சத்தியம் சிவன் கோயில் இந்த மாதிரி பெரிய பெரிய வழிபாட்டு கோயிலில் கூட பொய் சத்தியம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் நம்முடைய குலதெய்வ கோயிலில் போய் அவங்க பொய் சத்தியம் பண்ணணும்னா பண்ணணும்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த சக்தி அப்படி இருக்குது. இங்கே இதுவரைக்கும் யாரும் பூஜித்தம் பண்ணதாக வந்து கருத்துற சான்றுகள் இல்லை. இதை வந்து இந்த பாண்டி முனியை வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க சமண முனியருடைய சிலை அப்படின்றாங்க. ஒரு சிலர் வந்து பூமி கடையில் வந்து எடுத்துதான் சொல்கிறாங்க. இதுவும் தமிழ் தெய்வமாக வந்து அனுபவிச்சிருக்காரு. இன்னொன்று வந்து இந்த தெய்வத்தை வந்து முழுக்க முழுக்க ஒரு சைவப்படையில் தான் வச்சுருக்காங்க. இந்த இந்த கோயிலில் வந்து மக்கள் வந்து தன் குடும்ப உறுப்பினர் மாதிரி, அதாவது ஐயா சாமின்னா யாரும் கூட பண்ணுறாங்க, உள்ளே வரையிலே பாண்டி எனக்கு அதை செஞ்சு கொடுறா இதை செஞ்சு கொடுறான்னு சொல்லி உரிமையாக குடும்ப உறுப்பினர் மாதிரி பேசுகிறாங்க. இந்த ஒரு முறை வந்து குடும்ப வழிபாடுகளில் கம்மி. நம்முடைய உலக வழிபாடுகளில் குடும்ப உறுப்பினர் தான், குடும்ப உறுப்பினர் மாதிரி எல்லோரும் பேசுவாங்க. நன்றி, வணக்கம். தெய்வம் உண்டு, தெய்வம் உண்டு என்று சொல்லும் வெற்றிவே. தெய்வ பக்தி உள்ளவர்க்கு கை கொடுக்கும் வீரவே.